ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சாரதி நெட்ஒர்க். இந்த வீடியோவில் 10th நியூ புக் எக்கனாமிக்ஸில் இருக்கிற மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம் என்ற யூனிட்டோட செகண்ட் வீடியோ, அதாவது லாஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இதோட ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். இந்தியாவில் ஜிடிபியில் வெவ்வேறு துறைகளின் பங்களிப்பு, வெவ்வேறு துறைகளுங்கும் போது பணிகள் துறை, தொழில்துறை, வேளாண் துறை, இந்த துறையெல்லாம் வந்து ஜிடிபி பேஸ் பண்ணி இந்தியாவில் பங்களிப்பு பார்த்தோம்னா, இந்தியாவில் மிகப்பெரிய துறையாக வந்து எதை சொல்கிறாங்கன்னா பணிகள் துறை தான் சொல்கிறாங்க. 2018-19 பணிகள் துறை, அதாவது நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதலில் பணிகள் துறை வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 92.26 லட்சம் கோடி. 2018-19 நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதலில் பணிகள் துறையோட பங்கு எவ்வளோ? 92.26 லட்சம் கோடி. நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் மொத்த மதிப்பு கூடுதலில் பணிகள் 169.61 லட்சம் கோடி. மொத்த மதிப்பு கூடுதலில் இந்தியாவின் மொத்த மதிப்பு கூடுதல் எவ்வளோ? 169.61 லட்சம் கோடி. இதில் வந்து பணிகள் துறையோட பங்கு எவ்வளோனா 54.40%. டோட்டலாக மொத்த மதிப்பு கூடுதல் இவ்வளோ, இதில் பணிகள் துறையோட பங்கு மட்டும் எவ்வளோ? 54.40%. இது வந்து என்னென்னா, இந்த இயரில் பணிகள் துறையில் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவின் மொத்த மதிப்பு கூடுதலில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 54. இந்த மொத்த மதிப்பு கூடுதலில் பணிகள் துறை மட்டும் 54.40%. நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் மொத்த மதிப்பு கூடுதலில், அதாவது 50.43 லட்சம் கோடியில் தொழில்துறையின் பங்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 29.74%. நெக்ஸ்ட், அதேமாதிரி வேளாண் துறையின் பங்கு எவ்வளோன்னா 15.87%. இதில் இந்த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 92.26 லட்சம் கோடி. நெக்ஸ்ட், விவசாய பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா வந்து எந்த இடத்துல இருக்குன்னா 2வது பெரிய நாடாக இருக்குது. உலகின் மொத்த விவசாய பொருட்களின் வெளியீட்டில் இந்தியாவினால் வெளியிடப்படுவது எவ்வளோன்னா, இந்தியாவினால் வெளியிடப்படக்கூடிய விவசாய பொருட்களின் அளவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா உலக அளவில் 7.39%. உலகின் தொழில்துறையில் இந்தியா பார்த்தோம்னா 8வது இடத்துல இருக்குது. அதேமாதிரி பணிகள் துறையில் இந்தியா 6வது இடத்துல இருக்குது. இப்போ வந்து இந்தியாவின் மிகப்பெரிய துறை என்னது? பணிகள் துறை தான். பணிகள் துறையில் 6வது இடத்துல இருக்குது. இந்திய பொருளாதாரத்தில் விவசாய துறையின் பங்களிப்பு எவ்வளோன்னு பார்த்தோம்னா உலக சராசரி 64%-ஐ விட அதிகமாக இருக்குது. உலக சராசரி 64%-ஐ விட அதிகமாக இதில் இருக்குது விவசாயத்துறையில். பட் தொழில்துறையில் பங்களிப்பு எவ்வளோன்னா உலக சராசரி 30%-க்கு குறைவாக இருக்குது. அதேமாதிரி பணிகள் துறையில் பங்களிப்பு பார்த்தோம்னா உலக சராசரி 63% குறைவாக இருக்குது. அப்போ தொழில்துறை அண்ட் பணிகள் துறையில் வந்து உலக சராசரி கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. இதே வந்து விவசாயத்துறையில் பார்த்தோம்னா அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பாக்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், மொத்த மதிப்பு கூடுதல் ஜிவிஏ, அது ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பகுதி தொழில் அல்லது துறையின் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு தான் எனது மொத்த மதிப்பு கூடுதல். இடைநிலை நுகர்வு ஈக்குவல் டு தேசிய கணக்கு மைனஸ் ஜிவிஏ. தேசிய கணக்கிலிருந்து இந்த ஜிவிஏ மதிப்பை வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் எனது இடைநிலை நுகர்வு. இது தேசிய கணக்குகள் மற்றும் உற்பத்தி கணக்குகளின் சமநிலை பொருளாக ஆக்ட் ஆகுது. சமநிலை பொருளாக இருக்கிறது தான் எனது ஜிவிஏ. நெக்ஸ்ட்டு, ஜிவிஏ மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அளவீடாக பயன்படுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு என்னது? ஜிடிபி. இந்த ஜிவிஏ வந்து ஜிடிபியின் அளவீடாக இணைச்சிருக்காங்க. இந்த ஃபார்மா ஜிவிஏ ஈக்குவல் டு ஜிடிபி பிளஸ் மானியம் மைனஸ் வரிகள். வரிகளில் பார்க்கும்போது நேர்முக வரி, விற்பனை வரி. ஜிவிஏங்கிறது ஜிடிபியோட அளவீடு. ஜிடிபின்னு மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இதன் அளவீடாக வந்து ஜிவிஏ வந்து இணைச்சிருக்காங்க. பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம், அமர்த்தியாசன் கருத்துப்படி, பொருளாதார அறிஞர் அமர்த்தியாசன் கருத்துப்படி பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அம்சம் சொல்கிறார். இதுவே ஐநா பார்வைப்படி பொருளாதார வளர்ச்சி என்பது வாழ்க்கை தரம் உயர்தல் அல்லது ஒட்டுமொத்த வளர்ச்சியில் கவனம் செலுத்துதல். இது வந்து ஐநா பார்வைப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பொருளாதார வளர்ச்சியை கணக்கிடும் முக்கிய அளவுகோள்கள் என்னென்னு பார்த்தோம்னா பண மதிப்பு அளவுகோல் அண்டு ஜிடிபி. இது ரெண்டு தான் வந்து பொருளாதார வளர்ச்சியை கணக்கிடும் முக்கிய அளவுகோலாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பாக்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஹெச்டிஐ. ஹெச்டிஐ என்னது? ஹெச்டிஐனா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்.
இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, பொருளாதார முன்னேற்றத்தை அளவிட பயன்படுவது தான் என்னது எஸ்டிஐ. ஒரு ஒரு நாடு ஒரு நாட்டின் பொருளாதாரம் எந்த அளவுக்கு வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு என்பதை அளவிட பயன்படுவது எஸ்டிஐ, மனிதவள மேம்பாடு குறியீடு. இதை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா முகஹப் உல் ஹிக். இவர் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவர், 1990 அறிமுகப்படுத்தியிருக்காரு முகஹப் உல் ஹிக். யூஎன்பி வெளியிட்ட சமீபத்திய மனித வளர்ச்சி மதிப்பீடுகளில் இந்தியா வந்து பார்த்தோம்னா 130வது இடத்துல இருக்கு. 189 மொத்த நாடுகளில் இந்தியா வந்து 130வது இடத்துல இருக்கு இந்த பொருளாதார முன்னேற்றத்தில், யூஎன்பி வெளியிட்ட அறிவிப்புப்படி. இதுவே 2017 படி இந்தியாவின் ஹெச்டிஐ எவ்வளோனா 0.640. இது வந்து நாட்டை நடுத்தர மேம்பாடு பிரிவின் கீழ் இடம்பெற வைக்கிறது. நெக்ஸ்ட், 1990 2017 இடைப்பட்ட காலத்தில் பார்த்தோம்னா இந்தியாவின் ஹெச்டிஐ எவ்வளவா இருந்திருக்கு, 0.427 0.640 அதிகரிச்சிருக்கு. அப்போ 1990 இந்த ரேஞ்ச் இருந்திருக்கு, அதிலிருந்து 2017 இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தோம்னா இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு, 50% அதிகரித்து வறுமையை போக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. 1990 இடைப்பட்ட காலத்தில் பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு எவ்வளோவா இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா 11 வந்து அதிகரிச்சிருக்கு. 1990 விட இன்று இந்தியாவில் பள்ளி செல்லும் குழந்தைகள் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4.7. இது 1990 மற்றும் 2017 இந்தியாவில் ஜிஎஸ்ஐ எவ்வளோன்னு பார்த்தோம்னா 266.6% அதிகரிச்சிருக்கு. உலகளாவிய மென்பொருள் வணிகங்களுக்கான மையம் எதுனா பெங்களூர். நெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், ஜிஎன்ஹெச். ஜிஎன்ஹெச்னது மொத்த தேசிய மகிழ்ச்சி. இது வந்து பூட்டானின் அரசாங்கத்தை வழிநடத்தும் ஒரு தத்துவம் தான் என்னது மொத்த தேசிய மகிழ்ச்சி. இது மக்கள் தொகையை கூட்டு மகிழ்ச்சி அல்லது நல்வாழ்வை அளவிட பயன்படும் குறியீடு தான் என்னது ஜிஎன்ஹெச்சி. மக்கள் தொகை கூட்டு மகிழ்ச்சி அல்லது நல்வாழ்வை அளவிட பயன்படும் குறியீடு என்னது ஜிஎன்ஹெச்சி. இதை வந்து பூட்டான் அரசியலமைப்பு ஜூலை 2008 சட்டபூர்வமாக்கியிருக்காங்க. இது பூட்டான் அரசு அமைச்சிருக்கு. இந்த ஜிஎன்ஹெச் வந்து அமைச்சது இது பூட்டான் அரசு. இந்த அரசு பூட்டான் அரசியலமைப்பு 2008 18 ஜூலை அன்று சட்டபூர்வமாக்கியிருக்கு. ஜிஎன்ஹெச் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யாருன்னா ஜிகமே சிங்கே வாங்ஹக். ஜிகமே சிங்கே வாங்ஹக் 1972 இவர் வந்து ஒரு பூட்டான் அரசர். இந்த ஜிஎன்ஹெச் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார், ஜிகமே சிங்கே வாங்ஹக். இந்த பூட்டான் அரசர் பம்பாயில் விமான நிலையத்தில் நிதிமுறை என்ற பத்திரிகைக்கு பிரிட்டிஷ் பத்திரிகையாளரின் நேர்காணலில் ஜிஎன்பியை விட ஜிஎன்ஹெச் தான் மிக முக்கியம் என்று சொல்லியிருக்காரு. ஜிஎன்ஹெச்சியை விட ஜிஎன்பிங்கிறது என்னது மொத்த நாட்டு உற்பத்தியை விட ஜிஎன்ஹெச் தான் வந்து மிக முக்கியம் சொல்லியிருக்காரு இவர். நெக்ஸ்ட், வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு மகிழ்ச்சி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது எதுன்னு பார்த்தோம்னா ஐக்கிய நாடு சபை 2011. அடுத்து ஜிஎன்ஹெச்சியின் 9 மகிழ்ச்சியின் களங்கள் என்னென்னு பார்த்தோம்னா உளவியல் நலன், உடல் நலன், நேர பயன்பாடு, கல்வி, கலாச்சார பன்முகத்தன்மை, பின்னடைவு, நல்ல ஆட்சி, சமூகத்தின் உயர்வு, சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை, வாழ்க்கை தரம், இதெல்லாம் வந்து ஜிஎன்ஹெச்சியின் 9 களங்கள், மகிழ்ச்சியின் களங்கள். நெக்ஸ்ட்டு ஜிஎன்ஹெச்சியின் 4 தூண்கள் என்னென்னு பார்த்தோம்னா நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி. இது ஏன் நான் சொல்லுன்னா இது பாக்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், அதனால தான் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும், நல்ல ஆட்சி, இதெல்லாம் வந்து ஜிஎன்ஹெச்சியின் 4 தூண்கள் இது வரைக்கும் பாக்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட், இந்தியாவில் ஜிடிபியின் வளர்ச்சி. சமீபத்திய காலாண்டுகளில் பிரதான சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது எதுன்னு பார்த்தோம்னா பணமதிப்பு குறைப்பு அண்டு பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி, ஜிஎஸ்டி. இது ரெண்டு தான் வந்து சமீபத்தில் காலாண்டில் வந்து பிரதான சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கு இந்தியாவில். 1970 மற்றும் 1980 இடையில் இந்தியாவின் சராசரி பொருளாதார வளர்ச்சி எவ்வளவாக இருந்திருக்குன்னா 4.41%. 1999 2000 இடையில் 5.4% இருந்திருக்கு. இது வந்து 1.0% உயர்ந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அதாவது இந்த இயரில் 4.41%, அதுக்கப்புறம் இந்த இயரில் பார்த்தோம்னா 5.4% அதிகரிச்சிருக்கு, அது 1.0% உயர்ந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 2018 to 2019 பார்த்தோம்னா வளர்ச்சி விகிதம் 7.3% அண்ட் 2019 to 2020 பார்த்தோன்னா வளர்ச்சி விகிதம் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 7.5% இருக்கும் என உலக வங்கி வந்து திட்டமிட்டுள்ளது.
இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இந்த ரேஞ்சில் இருக்கும் என உலக வங்கி திட்டமிட்டது. IMF பன்னாட்டு நிதி நிறுவனத்தின்படி உலக பொருளாதார கண்ணோட்டம் அக்டோபர் 2018 படி இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 7.3%. உலக வங்கி இந்த ரேஞ்ச் தான் சொல்லியிருக்கு 2018. IMF இதே கணிப்பு தான் சொல்லியிருக்கு. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி வளர்ச்சி எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 7.3% தான் சொல்லியிருக்காங்க. வங்கதேசத்திற்கு பிறகு இந்தியா தான் வந்து உலகத்தில் 5வது வேகமாக வளரும் நாடு என IMF கூறியிருக்கு. நெக்ஸ்ட்டு, பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் 65 இயர்ஸ். ஊட்டச்சத்து குறைபாடுடன் உள்ள மக்கள் பார்த்தோம்னா 5 வயதுக்குள் இருக்கிறவங்களை பார்த்தோம்னா 44% இருக்காங்க. இதுவே கல்வியறிவு பெற்றவர்கள் 15 வயது அண்ட் 15 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களை வந்து பார்த்தோம்னா 63% இருக்காங்க. இது குறைந்த நடுத்தர வருவாய் நாடுகளில் இந்தியா வந்து 71% இருக்குது. இந்தியா தனிநபர் வருமானத்தில் நடுத்தர வருவாய் நாடுகளின் பிரிவில் இடம் பிடிச்சிருக்கு. அப்போ நடுத்தர வருவாய் நாடுகளில் இடம் பிடிச்சிருக்கிறது இது இந்தியா. இந்தியாவில் கடந்த 2 சகாப்தங்களாக உழைக்கும் வயது மக்களின் பங்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா, உழைக்கும் வயது மக்களின் பங்குனா 35 வயது மக்கள், அவங்க தான் வந்து உழைக்கும் வயது மக்கள். அவங்களின் பங்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 58%லிருந்து 64% அதிகரிச்சிருக்கு. நெக்ஸ்ட், ஜிடிபியின் பொருளாதார கொள்கைகள் என்னென்ன கொள்கை இருக்கு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வேளாண் கொள்கை. சில வேளாண் கொள்கைகள் என்னென்ன பார்த்தோம்னா, விலை கொள்கை, நில சீர்திருத்த கொள்கை, பசுமை புரட்சி, பாசன கொள்கை, உணவு கொள்கை, விவசாய தொழிலாளர் கொள்கை, கூட்டுறவு கொள்கை. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா எப்படின்னா, இவங்க ஏதாவது ஒரு கொள்கை கூட்டுறவு கொள்கை கொடுத்துட்டு இது எந்த கொள்கைக்குள்ளே வரும், வேளாண் கொள்கையா, தொழில் கொள்கையா, புதிய பொருளாதார கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வேளாண் கொள்கைக்குள்ளே இந்த கொள்கைகள்லாம் வருது. நெக்ஸ்ட், தொழில்துறை கொள்கை. தொழில்துறை கொள்கை இது வந்து பொருளாதார வர்த்தக வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு ஆற்றுவது எது, தொழில்துறை கொள்கை. இது நவீனமயமாக்குதலுக்கு வழிவகுக்கப்பட்டு பொருளாதாரம் தன்னிறைவு அடைதலுக்கு உதவுவது தான் எனது இந்த கொள்கை. 1948 பல தொழில் கொள்கைகள் உருவாக்கியிருக்காங்க. அது என்னென்ன தொழில் கொள்கைன்னு பார்த்தோம்னா, ஜவுளி தொழில் கொள்கை, சர்க்கரை தொழில் கொள்கை, தொழில்துறை வளர்ச்சி கொள்கை, சிறு தொழில் கொள்கை, தொழில்துறை தொழிலாளர் கொள்கை, இதெல்லாம் வந்து தொழில்துறை கொள்கை. நெக்ஸ்ட்டு, புதிய பொருளாதார கொள்கை 1990. அதில் என்னென்ன வருதுன்னா, தாராளமயமாக்குதல், தனியார் மயமாக்குதல், உலகமயமாக்குதல். இது புதிய பொருளாதார கொள்கையை வந்து என்ன என்னன்னு சொல்கிறாங்க, எல்பிஜின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, வர்த்தக கொள்கைகள். இதில் என்னென்ன வருதுன்னு பார்த்தோம்னா, இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை, அதாவது சர்வதேச வர்த்தக கொள்கை, உள்நாட்டு வர்த்தக கொள்கை, வேலைவாய்ப்பு கொள்கை, நாணய மற்றும் வங்கி கொள்கை, நிதி மற்றும் பணவியல் கொள்கை, கூலி கொள்கை, இதெல்லாம் வந்து வர்த்தக கொள்கையில் வரும். இப்போ இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை எதில் வரும்னு கேட்டாங்கன்னா, வர்த்தக கொள்கைன்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக சொல்லணும். அவர்தான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த யூனிட் முடியுது. இப்போ இந்த யூனிட்டில் இருக்கிற புக் பேக் குவஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குவஸ்டின் பாருங்கள், ஜிஎன்பியின் சமம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஜிஎன்பியின் சமம் எதுனா, இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். ஆப்ஷன் இ தான் இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் குவஸ்டின், நாட்டு வருமானம் அளவிடுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு தான் எனது நாட்டு வருமானம். நெக்ஸ்ட்டு, முதன்மை துறை இதனை உள்ளடக்கியது. இதற்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஆ, வேளாண்மை துறை. நெக்ஸ்ட்டு, டேஷ் முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும் போது இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம். இதற்கான ஆன்சர் மதிப்பு கூட்டு முறை. நெக்ஸ்ட்டு, ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமான வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது. இதற்கான ஆன்சர் அதிகமான வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது. எந்த துறை மூலம் அதிகமான வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது. இதற்கான ஆன்சர் தொழில்துறை. தொழில்துறை மூலமாக அதிகமான வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது. நெக்ஸ்ட்டு, பணிகள் துறையில் நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் 2018-19 -100,000 கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆர், 92.26 லட்சம் கோடி. நெக்ஸ்ட்டு, வேளாண் பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா -அதிகமாக உற்பத்தியாளர் ஆகும். இதற்கான ஆன்சர் இந்தியா
இரண்டாவது அதிகமான உற்பத்தியாளர் ஆகும். ஆப்ஷன் இ. சாரி, நெக்ஸ்ட்டு. இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆர் 65. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றுள் எது வர்த்தக கொள்கைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வர்த்தக கொள்கையில் என்னென்ன வருதுன்னு பார்த்தோம்னா, கூலி கொள்கை, இறக்குமதி ஏற்றுமதி கொள்கை, கூலி கொள்கை, இறக்குமதி ஏற்றுமதி கொள்கை, இதெல்லாம் வந்து இதில் தான் வருது, வர்த்தக கொள்கையில் தான் வருது. கீழ்கண்டவற்றுள் எது வர்த்தக கொள்கை? கூலி கொள்கை இதில் தான் வருது, இறக்குமதி ஏற்றுமதி கொள்கை இதில் தான் வருது. இது ரெண்டுமே வருது, ஆனால் வந்து இவங்க வந்து ஆப்ஷன்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தோம்னா இறக்குமதி ஏற்றுமதி கொள்கை, கூலி கொள்கை ரெண்டு வரும். அப்போ இதற்கான ஆன்சர் வர்த்தக கொள்கையில் என்ன வருது? இறக்குமதி ஏற்றுமதி கொள்கை வருது, கூலி கொள்கை வருது. நில சீர்திருத்த கொள்கை வந்து வேளாண்மையில் வரும், நீர்ப்பாசன கொள்கையும் வேளாண்மை இதில் தான் வரும். நீர்ப்பாசன கொள்கை வந்து வேளாண்மையில் தான் வரும். நெக்ஸ்ட்டு, இந்திய பொருளாதாரம் என்பது டேஷ் ஆகும், வளர்ந்து வரும் பொருளாதாரம். இதற்கான ஆன்சர் என்னது? வளர்ந்து வரும் பொருளாதாரம் தோன்றும் மிகப்பெரிய துறை எதுனா பணிகள் துறை. இதற்கான ஆன்சர் என்னது? பணிகள் துறை. அடுத்து, ஜிடிபி டேஷ் பொருளாதாரத்தின் ஒரு குறியீடாகும். ஜிடிபிங்கிறது எந்த பொருளாதாரத்தின் ஒரு குறியீடுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா, ஜிடிபி பொருளாதார வளர்ச்சியின் ஒரு குறியீடாக இருக்குது. நெக்ஸ்ட், தேர்டு, இரண்டாம் துறையை வேறு விதமான டேஷ் துறையின் அழைக்கலாம், தொழில்துறை. நெக்ஸ்ட், இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி இயந்திரம் டேஷ் துறையாகும். இதற்கான ஆன்சர் பணிகள் துறை அல்லது சேவைத்துறை. அதாவது சேவைத்துறை மூலமாக தான் இந்தியா வந்து அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இதற்கான ஆன்சர் சேவைத்துறை. ஃபிஃப்த்து கொஸ்டின், இந்தியா உலகத்தில் டேஷ் மிகப்பெரிய பொருளாதாரமாகும். ஆறாவது மிகப்பெரிய பொருளாதாரமாகும். இந்தியா டேஷ் மிக வேகமாக வளரும் நாடாகும். ஐந்தாவது மிக வங்கதேசத்துக்கு அடுத்தபடியாக ஐந்தாவது மிக வேகமாக வளரும் நாடாகும். நெக்ஸ்ட், செவன்த்து, ஜிடிபியின் விரைவான பொருளாதார வளர்ச்சியை பெற நவீனமயமாக்குதலுடன் கூடிய விரைவான தொழில்மயமாக்கல் டேஷ் கொள்கை. இதுக்கு ஆன்சர் தொழில் கொள்கை. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு, மின்சாரம் எரிவாயு மற்றும் நீர். மின்சாரம் எரிவாயு மற்றும் நீர். செகண்ட் பாருங்கள், விலை கொள்கைக்கு என்ன வரும்னா வேளாண் கொள்கை. வேளாண் கொள்கைக்கு அவர் தான் விலை கொள்கை. ஜிஎஸ்டி, தேர்டு, ஜிஎஸ்டிக்கு என்ன வரும்னா பண்டம் மற்றும் பணிகள் மீதான வரி தான் ஜிஎஸ்டி. ஃபோர்த்து, தனிநபர் வருமானத்துக்கு என்ன வரும்? நாட்டு வருமானம் டிவிஷன் மக்கள் தொகை தான் தனிநபர் வருமானம். நெக்ஸ்ட், ஃபிஃப்த்து, C+I+G+X-Mங்கிறது எதோட ஃபார்முலா? மொத்த நாட்டு உற்பத்தி. இப்போ ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் தொழில்துறை. மின்சாரம் எரிவாயு மற்றும் நீர் ஃபஸ்ட்டுக்கு என்ன வருது? தொழில்துறை. செகண்டுக்கு என்ன வருது? வேளாண்மை. தேர்டுக்கு பண்ட மற்றும் பணிகள் மீதான வரி. ஃபோர்த்துக்கு நாட்டு வருமானம் டிவிஷன் மக்கள் தொகை. ஃபிஃப்த்துக்கு மொத்த நாட்டு உற்பத்தி. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த யூனிட் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.